கணேசன் மரணத்திற்கு திரை பிரபலங்கள் இரங்கல். அஜித்திடம் உதவி கேட்டதை நினைத்து நெகிழ்ந்த ரசிகர்கள். 2009 வெளிவந்த ரேணிகுண்டா திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் கார்த்தியனும் தீப்பெட்டி கணேசன். ஆர் பன்னீர்செல்வம் இயக்கியிருந்த இந்த திரைப்படத்துல ஜானி, சனுஷா, நிஷாந்த் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருந்தாங்க. ரேணிகுண்டா திரைப்படத்துல இளம் வயதில் தடமாறும் இளைஞனின் கதாபாத்திரத்துல நடித்திருந்த கணேசனின் நடிப்பு பெரிதும் பேசப்பட்டது. இதை தொடர்ந்து விஜய் சேதுபதியோட தென்மேற்கு பருவ காற்று, அஜித்தோட பில்லா 2, விஷ்ணு விஷாலின் நீர்பறவை, விக்ரமோட ராஜபாட்டை மற்றும் நயன்தாராவின் கோலமாவு கோகிலா என அடுத்தடுத்து சில படங்கள்ல கிடைக்கும் கதாபாத்திரங்கள்ல நடிச்சு வந்தார் தீப்பெட்டி கணேசன். கடைசியா இவரோட நடிப்புல வெளிவந்த படம் கண்ணே கலைமானே. 2019 வெளிவந்த இந்த திரைப்படத்தை பிரபல இயக்குனர் சீனு ராமசாமி இயக்கியிருந்தாரு. இந்த திரைப்படத்துல உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகனாவும் தமன்னா கதாநாயகியாவும் நடிச்சிருந்தாங்க. அடுத்தடுத்து திரைப்பட வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால பாதிக்கப்பட்ட தீப்பெட்டி கணேசன் பல்வேறு சிறு தொழில்களை செஞ்சு வந்தாரு. பொருளாதாரத்துல நலிவடைந்த நிலையில இருந்த இவர் கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு காலத்துல பால் வாங்க கூட காசு இல்ல அப்படின்னு சொல்லி வீடியோ ஒண்ணு வெளியிட்டாரு. இதை பார்த்து கவிஞர் ஸ்நேகன் இவருக்கு உதவிக்கரம் நீட்டினார். இந்த நிலையில உடல் நல குறைவு காரணமா மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட கணேசன் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரோட மறைவுக்கு இயக்குனர் சீனு ராமசாமி இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா அவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல, எனது படங்கள் நடித்து வந்த சிறந்த நடிகன் தம்பி கார்த்தி என்ற தீப்பெட்டி கணேசன் உடல் நல குறைவு காரணமாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் காலமான செய்தி கேட்டு உள்ளம் கலங்கினேன். அன்பு நிறை இதே அஞ்சலி கணேசா அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் நேர்ல சென்று அஞ்சலி செலுத்தியிருக்காரு. முன்னாடியே அவர் அஜித் கிட்ட உதவி கோரியிருந்தாரு. பேட்டி ஒன்றுல அவர் கண்ணீர் மலக சொல்லியது, என்னுடைய உண்மையான பெயர் கார்த்திக், படப்பிடிப்பு தளத்துல அனைவரும் என்ன தீப்பெட்டி கணேசன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. கார்த்திக் என் பெயரை சொல்லி அழைத்த ஒரே கடவுள் அஜித் சார் மட்டும்தான். ஏகப்பட்ட முறை அவர்கிட்ட உதவி கேட்பதற்காக முயற்சி செஞ்சேன். அவர் ஒரு முறையாவது சந்தித்து விட வேணும் அப்படின்னு முயற்சி செஞ்சேன். அவரை மட்டும் சந்தித்துட்டா என் பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லபடியா இருக்கும். ஆனா அவரை சந்திக்க முடியல. என்னை பற்றி தெரிய வந்தாலே அஜித் சாரே கூப்பிடுவாரு. ஆனா அவரிடம் இந்த விஷயத்தை யாரு கொண்டு சேர்க்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரா வளம் வருபவர் தல அஜித். தான் செய்யும் உதவி மற்றவர்களுக்கு தெரியாதவாறு பலருக்கு இன்று வரை உதவி செஞ்சு வராரு.